ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 1.6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்குறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். விவசாயிகளுக்கு மத்திய அரசு சார்பில் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இப்போது விவசாயிகள் எளிதாக 1,60,000 வரை கடன் பெற முடியும். நாட்டின் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. இப்போது சிறு விவசாயிகள் 1.6 லட்சம் வரை வட்டிக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் கிசான் கார்டு வழியாக பெற முடியும். சிறு குறு விவசாயிகளின் வசதிக்காக மத்திய அரசு இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் வழங்கப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் விவசாயிகள் விவசாயத்துக்கு அதிக கடன் பெறுவது எளிதாக இருக்கும். மறுபுறம் நீங்கள் 1 லட்சத்துக்கு மேல் கடன் பெற விரும்பினால் நீங்கள் இதற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் பணம் செலுத்துங்கள், ஆனால் கூடுதல் பலன்களை பெறுங்கள். அதே சமயம் வரும் காலங்களில் விவசாயிகள் உரிய நேரத்தில் பணம் செலுத்தினால் விவசாயிகளுக்கும் 4% வட்டியில் 3 லட்சம் வரை கடன் கிடைக்கும். வங்கியில் விண்ணப்பம் அளித்த 15 நாட்களுக்குள் விவசாயிகள் இந்த வசதியினை பெறுவார்கள். இது தவிர கிசான் கிரெடிட் கார்டில் விதிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளின் செயலாக்க கட்டணங்களையும் அரசாங்கம் நீக்கியுள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள்: விவசாய சாகுபடி நிலம் இருக்க வேண்டும், விண்ணப்பதாரரின் ஆதார் அட்டை, விவசாயி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், நில நகல், பான் கார்டு, கைபேசி எண், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இவையே தேவை. இந்த கிசான் கார்டு வாங்குறதுக்கு எங்கே போய் இப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை பேங்க்கில், ஏதாவது கவர்மெண்ட் பேங்க்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க்காக இருந்தாலும் சரி, அந்த பேங்க்கில் போய் கிசான் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரைக்கும் நீங்கள் லோன் வாங்குறதுக்கு எந்த கேரண்டியும் செக்யூரிட்டியும் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. 1,60,000 மேலே 3 லட்சம் வரைக்கும் வாங்கணும்னா அதுக்கு மட்டும் நீங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் அந்த வருடத்திற்கு 6,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இதை விட வீசியாக எந்த கேஒய்சியுமே வெரிஃபை பண்ணாமல் பிஎம் கிசான் சம்மன், அதாவது அந்த சைட்டுக்கே போய் அங்கிருந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து மற்றவங்கே, அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி மற்றவங்களை விட. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்குமே கிடைக்கும். கேசிசி வந்து சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் உட்பட அனைவருக்குமே கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 1,60,000 வரைக்கும் எந்த செக்யூரிட்டியுமே இல்லாமல் கடன் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஏரியா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான அறிவிப்புகள் வரும்போது உடனடியாக தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.